ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட் கீயை பயன்படுத்தி ஈஸியாக உங்களோட டெஸ்க்டாப்பை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ப்ளஸ் பிஆர்டி ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அதை ஒன் டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துரும். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் திஸ் பிசியை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், பிக்சர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பிக்சர்ஸை சூஸ் பண்ணி இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோவாகும். ஸோ இதே போல் உங்களோட டெஸ்க்டாப்பை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். அதே போல் நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இல்லையே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு சேன் மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், இந்த பிக்சரை மட்டும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், இல்லை நான் அந்த டைட்டிலோடு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளர் ஆயிரும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. எந்த ஏரியா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அந்த ஏரியாவை ஃபுல்லும் வந்து க்ராப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்னிப் டு சேவ்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஒன் டைம் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஐக்கானுக்கு காமிப்பாங்க, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதனால் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஏரியா மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்க முடியும் நண்பா. ஸோ இந்த ரெண்டு மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர், உங்கள் பிசி, லேப்டாப் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் நண்பர் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இதுபோல் நாங்கள் மேலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.